டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. இந்த சட்னி ரெசிபி நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நேரம் வதக்க வேண்டிய வேலையும் கிடையாது இந்த சட்னிக்கு. எப்படி செய்கிறது நம்ம பார்த்துருவோம். இதுக்கு நான் ஒரு தாளிக்கிற பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக ஒரு கடாய் கூட எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடேறி வரணும். சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடேறின பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். அதனால் லைட்டாக கலந்து கலந்து விட்டால் தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் நமக்கு வறுபட்டு வரும். இது போல் நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு உளுந்தம்பருப்பை இந்த எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே எண்ணெயில் 4 வரமிளகாய், குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். நீல மிளகாய் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம், நம்மளோட காரத்துக்கு ஏற்றாற் போல தான். அதே போல் நம்ம செய்கிற சட்னியோட அளவுக்கு ஏற்றாற் போல் சேர்த்து அது வறுபட்ட பிறகு எடுத்து வச்சுட்டு அதுலேயே 2 காஷ்மீரி சில்லி கிள்ளி சேர்த்து அதையும் எடுத்து வச்சிடலாம். காஷ்மீரி சில்லி இதுக்கு அவசியமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கலருக்காக மட்டும்தான். அதற்கு பதிலாக கூடுதலாக நீங்கள் 1 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அதாவது குண்டு மிளகாய் சேர்த்துடுறோம், அதற்கு பிறகு காஷ்மீரி சில்லி வறுத்ததையும் இதனுடைய சேர்த்துட்டு 100 கிராம் அளவுள்ள மாங்காய், பச்சை மாங்காங்க, அதை கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். ரொம்ப புளிப்பும் இருக்கக்கூடாது, ரொம்ப இனிப்பாக இருக்க மாங்காயும் இருக்கக்கூடாது. செங்காயாக இருக்கிற மாங்காயாக இருந்தால் கூட பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். இதனோட 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி அரைக்கும் பொழுதும் கெட்டியாக இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் கொரகொரப்பாகவும் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உளுந்தம்பருப்பு, அந்த உளுந்தம்பருப்பை இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முறை அந்த உளுந்தெல்லாம் உடையணும் நமக்கு. ஆனால் சாப்பிடும் பொழுது நடுவில் கரகரன்னு மாட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். அதே தாளிக்கிற பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு நிறைய வேணும்னா குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா ஃபுல்லாக பொரிஞ்ச பிறகு அதில் 1 இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும், கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 செட்டிக்காய் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த சட்னிக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும், சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா சூப்பரான காரசாரமான இனிப்பும் காரமும் புளிப்பும் சேர்ந்த, அதாவது இனிப்பு அப்படின்றது தேங்காயை மென்ஷன் பண்ணியிருக்கேங்க, சேர்ந்து இந்த சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் சாதம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதாவது ரச சாதமோ தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். இதே போல் மாங்காவை வச்சு ஏற்கனவே வேறு விதமான ஒரு சட்னி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர நியூ அப்லோட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்க சட்னியோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிடலாங்க, அந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது கேட்டார் போல் இந்த அளவுகளை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். காரம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றார் போல் நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அதே சமயத்தில் மாங்காயோட புளிப்புக்கு ஏற்றார் போல் தான் நீங்கள் காரம் எடுக்கணும். சில மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு மிளகாய் அதிகமாக தேவைப்படும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.